இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பெர்சத்து கட்சிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு SPRM-ற்கு நான் உத்தரவிடவில்லை, பிரதமர் விளக்கம். முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் தலைமையிலான பெர்சத்து கட்சியின் வங்கி கணக்கு முடக்கப்பட்ட விவகாரத்தில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-ற்கு தாம் உத்தரவிடவில்லை என்று பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று விளக்கம் அளித்துள்ளார். சட்டவிரோத பணமாற்றம், பயங்கரவாத தடுப்பு மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் ஆகிய சட்டங்களை பயன்படுத்தி பெர்சத்து கட்சிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் அக்கட்சியின் வங்கி கணக்கை முடக்கவும் SPRM-ற்கு அதிகாரம் இருக்கிறது. அது சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஓர் அமைப்பாகும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டின் பிரதமராக முஹிதீன் யாசின் இருந்தபோது கொரோனா காலத்தில் பொருளாதார மீட்சு திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் முறைகேடு நிகழ்ந்திருப்பதாக கூறி பெர்சத்து கட்சியின் வங்கி கணக்கில் இருந்த 30 கோடி வெள்ளியை SPRM முடக்கியிருப்பது தொடர்பில் பிரதமர் அன்வார் மேற்கண்டவாறு கருத்துரைத்துள்ளார். தமது தலைமையிலான பெர்சத்து கட்சியின் வங்கி கணக்கு முடக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த வங்கி கணக்கை திறந்துவிடுமாறு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-ற்கு கடிதம் எழுதப்போவதாக அதன் தலைவர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் தெரிவித்துள்ளார். வங்கி கணக்கு முடக்கத்தை உடனடியாக அகற்றுமாறு SPRM-ஐ கேட்டுக்கொள்ளப்படும் வேளையில் வங்கி கணக்கு முடக்கத்திற்கும் நிதி முறைகேட்டிற்கும் ஆதாரங்கள் இருக்கின்றனவா என்பதை SPRM விளக்கம் கூறப்படும். அவ்வாறு ஆதாரங்கள் இல்லை என்றால் பெர்சத்து கட்சியின் வங்கி கணக்கு முடக்கத்தில் அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்ற முடிவுக்கு வருவோம் என்று இன்று நடத்திய செய்தியாளர்கள் கூட்டத்தில் முஹிதீன் மேற்கண்டவாறு கூறினார். இவ்வாண்டு இறுதி வரையில் நீட்டிக்கப்பட்டுள்ள சட்டவிரோத தொழிலாளர்களை சட்டப்பூர்வமாக பதிவு செய்து கொள்ளும் மறு கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் குடிநுழைவுத்துறை இதுவரையில் கிட்டத்தட்ட 50,000 விண்ணப்பங்களை பெற்றுள்ளதாக அதன் தலைமை இயக்குநர் டதுஸ்ரீ கைரோல் டிசைமி டவுட் தெரிவித்துள்ளார். இந்த மறு கட்டமைப்பு திட்டமானது சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் பொது மன்னிப்பின் கீழ் குறிப்பிட்ட அபராத தொகையை செலுத்திவிட்டு தங்கள் தாயகத்திற்கு திரும்புவதாகும், அல்லது சம்பந்தப்பட்ட சட்டவிரோத குடியேறிகள் தங்களை சட்டப்பூர்வ தொழிலாளர்களாக பதிவு செய்து கொண்டு இங்கு வேலை செய்வதற்கு வகை செய்கிறது என்று கைரோல் டிசைமி விளக்கினார். இந்த விண்ணப்பங்கள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட தொழிலாளர்கள் சார்பில் முதலாளிகளிடமிருந்து பெறப்பட்டதாகும் என்று அவர் விளக்கினார். தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் உற்சவ திருநாளான தைப்பூச திருவிழா வரும் பிப்ரவரி 5 ஞாயிற்றுக்கிழமை பத்துமலை திருத்தலத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படவிருக்கிறது. தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக கோலாலம்பூர் ஜலான்துன் HSL-யில் வீற்றியிருக்கும் அன்னை ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயிலிலிருந்து நாளை பிப்ரவரி 3 வெள்ளிக்கிழமை இரவு 9 அளவில் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராய் ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி வண்ண விளக்குகளாலும் வண்ண மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளி ரதத்தில் எழுந்தருளி மங்கள மேளம் நாதஸ்வரம் இசை முழங்கிட பக்தர்கள் புடைசூழ பத்துமலையை நோக்கி புறப்படுவார் என்று கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டத்தோ ஆர் நடராஜா தெரிவித்துள்ளார். முன்னதாக மாலையில் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அதன் பின்னர் வெள்ளி ரதம் புறப்படும். வெள்ளி ரதம் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு ஜலான் துன் HSL, ஜலான் சுல்தான், ஜலான் புடு புலாத்தான், ஜலான் துன் பேரா, லெபோ அம்பாங், ஜலான் முன்ஷி அப்துல்லா, ஜலான் டான்வாங்கி, ஜலான் ராஜலாவுட், ஜலான் பலிய, ஜலான் ஸ்ரீ அமார், ஜலான் ஈபோ, ஜலான் துன் ரசா, ஜலான் கூச்சிங், MRR-2 ஆகிய சாலைகளை கடந்து மறுநாள் பிப்ரவரி 4 சனிக்கிழமை பத்துமலை திருத்தலத்தை சென்றடையும் என்று தான் ஸ்ரீ நடராஜா தெரிவித்துள்ளார். வெள்ளி ரதம் புறப்படும் சாலைகளில் பக்தர்கள் வழிநெடுகிலும் அலங்கார பந்தல்கள் மற்றும் தண்ணீர் பந்தல்கள் அமைத்தும் கும்பங்கள் வைத்தும் தோரணங்களால் அலங்கரித்தும் முருகப்பெருமானை பக்தியோடு வரவேற்பார்கள் என்பதையும் தான் ஸ்ரீ நடராஜா குறிப்பிட்டுள்ளார். தமது மைத்துணியை மானபங்கம் செய்ததாக நம்பப்படும் ஆடவர் ஒருவரை அம்பாங்ஜயா போலீசார் கைது செய்துள்ளனர். இச்சம்பவம் இன்று அதிகாலை 1 அம்பாங் கம்புங் தாசை பெருமையில் ஒரு வீட்டில் நிகழ்ந்தது. இச்சம்பவம் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற போலீஸ் புகாரை தொடர்ந்து 32 நபரை போலீசார் கைது செய்துள்ளதாக அம்பாங்ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது ஃபாரூக் இஷாக் தெரிவித்தார். சம்பவம் நிகழும் போது அந்த ஆடவர் மதுபோதையில் இருந்ததாக விசாரணை
அட்டவணையில் தெரிய வந்துள்ளது என்று முகமத் ஃபாரூக் குறிப்பிட்டார். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஸ்ரீகம்பங்கானில் போலீசார் மேற்கொண்ட ஒரு சோதனை நடவடிக்கையில் போதைப் பொருள் தயாரிப்பு கூட்டத்தை நடத்தி வந்ததாக நம்பப்படும் முன்னாள் இ ஹெய்லிங் ஓட்டுநர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவர் பிடிபட்டது மூலம் 63,38,000 வெள்ளி மதிப்புள்ள 123 கிலோ போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர். சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் தொழிற்சாலையில் நடத்தப்பட்ட சோதனையில் போதைப் பொருள் பதனிடும் ஆய்வுக்கூடம் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் பெரிய அளவில் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக செர்டாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP AA அன்பழகன் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட 44 வயதுடைய நபர் போதைப் பொருள் கடத்தலில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அன்பழகன் குறிப்பிட்டார். கடா யான் சுங்காய்லிமா அருகில் கம்போங் காபு சப்புலோ என்ற இடத்தில் பொது வயல் காட்டில் சிக்கிக்கொண்ட கரடி ஒன்றை காப்பாற்றும் முயற்சியின் போது தீயணைப்பு மீட்பு படையைச் சேர்ந்த வீரர் ஒருவர் படுகாயம் அடைந்தார். அந்த கரடி தீயணைப்பு வீரரின் கையை கடித்து குதறியதில் மணிக்கட்டு நரம்பு அருந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் இன்று காலை 10 மணியளவில் நிகழ்ந்தது. காயமுற்ற 27 வயதுடைய வீரர் யான் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அந்த கரடியை பிடிக்கும் முயற்சியில் வீரர்கள் நாலாபுறமும் சூழ்ந்திருந்த வேளையில் எதிர்பாராத விதமாக அந்த கரடி திடீரென்று அந்த வீரர் மீது பாய்ந்ததாக தீயணைப்பு படை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.